கழகத் தலைவர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் ஆணைப்படி சென்னை தெற்கில் இப்பொழுது தொகுதி வாரியாக போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் கூட கேட்கலாம், போராட்டங்களை நீங்கள் தேடி தேடி போய் போராடுகிறீர்களா என்று. இல்லை, போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி ஆட்சியில் தினந்தோறும் ஒரு போராட்டத்தை நடத்தலாம். அந்த அளவுக்கு அவலங்கள் மிஞ்சி இருக்கிறது. அவலங்கள் நிறைந்த ஒரு ஆட்சி என்றால் அது எடப்பாடி ஆட்சி என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். அந்த வகையில்தான் மதுரை வாயிலில் 1815 கோடி ரூபாய் செலவில் தலைவர் கலைஞ்சவர்களால், அவர் தலைமையில் மன்மோகன் சிங் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 500 கோடி ரூபாய் செலவு செய்ததற்கு பிறகு ஜெயலலிதா வந்து அந்த மேம்பாலம் கட்டுப்பணியை நிறுத்தினார். ஏன் நிறுத்தினாங்கன்னு கேட்டால் கூவம் ஆற்றுல வந்து தூண் போது, அதனால் நிறுத்தினாங்க. ஆனால் உண்மை என்னன்னு ஊருக்கு தெரியும். அந்த பாலம் கட்டி முடித்தா 19 கிலோமீட்டர் நீளம் பாலம், அது வந்தால் கலைஞருக்கு இந்தியாவிலேயே நீண்ட மேம்பாலத்தை கட்டிய பெருமை கலைஞருக்கு போய் சேர்ந்துருங்கிறதுக்காக அதை நிறுத்தினாங்க. இப்போ அதை நம்ம கட்டுறதுக்கு போராடணும். போராடின உடனே தலைவர் ட்விட்டரில் செய்தி அறிக்கை வெளியிட்டாங்க. கழகத் தலைவர் வெளியிட்டார், எடப்பாடி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நிச்சயம் நீங்கள் அந்த பாலத்தை கட்ட மாட்டீர்கள், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த மதுரை வாயில் மேம்பாலம் முதல் வேலையாக எடுத்து செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். அதற்கு அடுத்த போராட்டம் சோழிங்கநல்லூரில். சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் இருக்கிற 8 டோல்கேட்டுகள், சோழிங்கநல்லூர் தொகுதியில் மட்டும் 5 இருக்கிறது, மதுரை வாயிலில் ஒன்று இருக்கிறது, வட சென்னையில் 24வது வட்டத்தில் ஒன்றும் 19வது வட்டத்தில் ஒன்றும் 8 டோல்கேட்டுகள் இருக்கிறது. இந்த சுங்கச்சாவடிகள் மாநகர எல்லைக்குள் இருக்கக்கூடாது என்பது சட்டம் விதி, ஆனால் அதை மீறி இருக்கிறது, அவற்றை அகற்ற வேண்டும் என்று நாம் போராடினோம். போராட்டம் நடத்தி முடித்தவுடன் கழகத் தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சுங்கச்சாவடிகள் அனைத்தும் முழுமையாக அகற்றப்படும் என்று. இப்பொழுது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது, திமுக போராடுகிறது என்று சொன்னால் இப்பொழுதே எடப்பாடி இதை செய்து முடித்து விடுவார் என்கின்ற நம்பிக்கையில் இவர்கள் போராடவில்லை, அடுத்து கழகத் தலைவர் நிறைவேற்றி தருவார் என்கின்ற நம்பிக்கையை மக்கள் மனதில் விதைப்பதற்குத்தான் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் நன்றாக அறிவார்கள். ஒரு சில பத்திரிகையாளர்கள் கூட புத்திசாலித்தனமாக ஆட்சியே முடிய போது இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போ போராடுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறது இதுதான், மக்களுக்கு அவர்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை விதைப்பதற்கான ஒரு போராட்டம். திமுக ஆட்சிக்கு வந்தால் டோல்கேட்டுகள் அகற்றப்படும், திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுரை வாயில் மேம்பாலம் கட்டப்படும், கழகத் தலைவர் உறுதியளித்திருக்கிறார். கழகத் தலைவர் சொல்லுவது நிச்சயம் திமுக கழகத்தின் கொள்கைப்படி சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். டோல்கேட்டுகள் அதேபோல் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கல்லுக்குட்டையை பற்றி சொல்லுகிறார். கல்லுக்குட்டையிலையும் இதே பட்டா பிரச்சனை தான். நிச்சயமாக தளபதி ஆட்சிக்கு வரும்போது கல்லுக்குட்டை பிரச்சனையும் தீரும். இந்த பட்டா பிரச்சனைக்கான போராட்டம் என்று அறிவித்தவுடன் சென்னையிலிருந்து எனக்கு ஒரு 40-50 மனுக்கள் என்னிடத்தில் வந்தது. அந்த மனுலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஏரியா பட்டாவை பற்றியும் பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 40-50 மனு வந்தது. முதல்ல விருகம்பாக்கத்துக்கு மட்டும்தான் இந்த போராட்டன்ற மாதிரி முடிவெடுத்தோம். விருகம்பாக்கத்தில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, கோயம்பேடு மார்க்கெட்டை சீர்திருத்தம் பண்ணணும், இந்த அண்ணா கால்வாயை தூய்மைப்படுத்தணும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. இதுக்கு போராடணும்னு நினச்சாலும் இது இந்த பட்டான்னு சொன்னோன்னே ஒட்டுமொத்த சென்னையிலையும் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறத எல்லாருமே சொன்னாங்க. இதோ இப்போது சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ கூட பேசும்போதே சொல்கிறாரு, கல்லுக்குட்டை ஒரு 15,000 வீடு இருக்குது, 15,000 வீட்டுக்கும் பட்டா வேணுங்கிறது அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இதோ இங்கே லோகு வந்திருக்காரு, விருகம்பாக்கம் லோகு. அவர் இருக்கிற கோயம்பேடு பகுதியில் மட்டும் 5,000 வீடு ஸ்லம்போர்டு வீடு, அலாட்மெண்ட்டு சேல் டீடு கொடுத்துட்டாங்க, அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இன்னும் கரண்ட்டு தரல, பட்டா தரல. பட்டா இல்லாமல் கரண்ட் இல்லாமையே ஒரு 500-600 வீடு அங்கே இருட்டில் தவிச்சுன்னு. தனசேகரன் சொன்ன மாதிரி பின்னாடி இந்த மேடைக்கு பின்னாடி இருக்கிற சூழப்பள்ளம் 4,000 வீடு பட்டா இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 40-50% அரசு புறம்போக்குகளில் இருப்பவர்களுக்கு பட்டா கொடுத்துருக்கணும். அரசு புறம்போக்கில் இருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுக்குறதுல என்ன சங்கடம்? தலைவர் கலைஞர் அவர் ஆட்சியில் சொன்னார், 10 வருஷமாக யாரெல்லாம் அரசு புறம்போக்குகளில் குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்குற திட்டம் ஏற்கனவே இருந்தது. கலைஞர் என்ன பண்ணார்னா அதை மாற்றி 5 வருஷம் ஆக்கினார். 5 வருஷம் யாரெல்லாம் அரசு புறம்போக்கில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பட்டான்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, சொன்னதோடு மட்டும் நிறுத்தலை, தலைவர் கலைஞர்வர்கள் கடந்த திமுக ஆட்சியில் 670,000 குடும்பங்களுக்கு தமிழகத்தில் இலவச மனை பட்டாக்களை வழங்கினர். அதுக்கப்புறம் இந்த 10 வருஷமாக ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, யாராவது ஒரு பட்டா கொடுத்துருப்பாங்களா? ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா கலைஞர் பட்டா கொடுத்தோன்னே அந்தம்மா வந்து நான் இந்த பட்டாவுக்கு பதிலாக தோராய பட்டா தரேன்னாங்க. எதுக்கு தோராயப்பட்டான்னா அந்த கிராம நத்தத்தை, கிராம நத்தம் இது சென்னை பெருநகர மாநகராட்சி, சென்னை பெருநகர மாநகராட்சியில் எங்கே கிராம நத்தம் வருது?
கிராமமாக இருக்கும்போது கிராம நத்தம் இருக்கும், இது சென்னை பெருநகரம் ஆயிடுச்சு அப்புறம் எங்கே கிராம நத்தம். கிராம நத்தமே இன்றைக்கி 60% இடம் இருக்குது சென்னையில். சைதாப்பேட்டையில் ஒரு 45-50% கிராம நத்தம் தான், பட்டா இல்லை. அவங்களுக்கெல்லாம் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, கலைஞர் பட்டா கொடுக்கறதுக்கு நாஞ்சிலார் ரெவன்யூ மினிஸ்டராக இருக்கிறப்பே தனி தாசில்தாரை போட்டு இந்த கிராம நத்தத்தெல்லாம் ரயத் வாரியாக கன்வெர்ட் பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் அந்த நடந்திருந்தது, அதோடய விளைவு தான் ஐப்பெரியசாமி வந்து நம்ம ஆட்சியில் போன ஆட்சியில் கொடுத்தாரு. ஆனால் ஜெயலலிதா என்ன பண்ணிச்சுன்னா, பட்டா கொடுக்கறதுக்கு பதிலாக தோராய பட்டா கொடுத்தாங்க. இந்த தோராய பட்டா வேலை ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிளான் கூட வாங்க முடியாது. அந்த இடம் நமக்கு சொந்தம், 100 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்போம், சேல் டேடு இருக்குது, பத்திரம் பதிவு பண்ணியிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருப்போம். தோராய பட்டா கொடுத்துருப்பாங்க, இந்த தோராய பட்டா வச்சுன்னு பிளான் கூட வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு போலியான விஷயத்தை ஜெயலலிதா பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த இவங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. அதனால தான் நாம் இப்போ இந்த பட்டா கொடுங்கிற போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இங்கே மரியாதைக்குரிய தலைவர்கள்லாம் பேசும்போது சொன்னாங்க, நிச்சயம் கழகத் தலைவர் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த பட்டா கொடுக்குற விஷயம் என்பது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமான பிரச்சனை, இதில் நிறைய பேருக்கு வந்திருக்கிற நிறைய பேருக்கு பட்டா இருக்காது. பிரபாகர் ராஜா சொன்னார், இங்கே இருக்கிற எம்எல்ஏவுக்கு தான் பட்டா இல்லைன்னாரு. எனக்கும் தான் பட்டா இல்லை, நானே பட்டா இல்லாத வீட்டில் தான் இருக்கிறேன். நான் ஒரு இந்த கிண்டி தொழிற்பேட்டை தொழிலாளர் குடியிருப்பில் இருக்கிறேன். நேற்றுக்கு முதலமைச்சர் கோயம்புத்தூரில் போய் ஏர்போர்ட்டில் அவர் பேட்டி பார்த்துருப்பீங்க. நீங்கள் மா சுப்பிரமணியனை வந்து நீ என்ன பண்ண என்ன பண்ணன்னு கேட்குறாரு. முந்த நாள் நான் ஒரு பேட்டி கொடுத்தேன், சென்னையில் நீங்கள் ஏதாவது ஒரு பாலம் கட்டியிருக்கியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன் முதலமைச்சரை பார்த்து. சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னேன், முதலமைச்சர் அவர்களே, சென்னை மாநகராட்சியில் நீங்கள் செஞ்ச விஷயத்தை, சென்னை மாநகர எல்லைக்குள்ளே உங்கள் நெடுஞ்சாலைத்துறை செஞ்ச விஷயத்தை நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களான்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், எங்கள் தலைவரை பார்த்து சொல்கிறேன், தளபதி வந்து சென்னைக்கு என்ன பண்ணாருன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், பட்டியல் போட்டு சொல்கிறேன், எங்கே வச்சுக்கலான்னு சொல்லு. உன் செக்ரட்டேரியட்டுக்கு நான் வரேன், உன் ரூமுக்கே வரேன், வேணான்னு சொல்றியா? உன் வீட்டுக்கு வேணாலும் வரேன், அதுவும் வேணான்றியா? நீ எப்போ மாதத்தில் 20 நாள் கொரோனாவுக்கு பயந்து எடப்பாடியில் இருக்கிறியா? அங்கே வேணாலும் கூட வரேன், எடப்பாடிக்கே வரேன், அங்கே உன் கூட நேருக்கு நேர் விவாதிக்க தயார். சென்னை மாநகராட்சிக்கு எங்கள் தலைவர் தளபதி என்ன பண்ணார் விவாதிக்க தயார்னு சொன்னேன். இந்த முந்தநேற்றுக்கு சொன்ன உடனே நேற்றுக்கு போய் கோயம்புத்தூரில் சொல்கிறாரு, ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே மா சுப்பிரமணியம் இந்த மாதிரி என்னை பார்த்து கேட்டு, அதுக்கு ஏஎஸ் வாங்கினது நான், டெண்டர் விட்டது நான், ஷெட்யூல் கொடுத்தது நான், ஒப்பந்த படிவத்தை கொடுத்தது நான், வேலை ஆரம்பித்தது நான். வேலை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் 100 தடவை தளபதியை நானும் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஏறத்தாழ 70% ஆட்சி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஜெயலலிதா வந்து திறந்தது. இதே கேள்வியை நான் சட்டமன்றத்தில் கேட்கும்போது தான் ஜெயலலிதா எழுந்து சொன்னாங்க, மாண்புமிகு உறுப்பினர் ஒரு பாலம் கூட நாங்கள் கட்டலன்றாரு, நாங்கள் கொறுக்குப்பேட்டை பாலம் கட்டினார். அப்போ இதே எடப்பாடி அவையில் இருந்தார். அப்போ நான் எழுந்து இதே பதிலில் சொன்னேன், திட்டமிட்டது நாங்கள், திட்ட மதிப்பீடு தயாரித்தது நாங்கள், ஷெட்யூல் கொடுத்தது நாங்கள், டெண்டர் விட்டது நாங்கள், ஒப்பந்த படிவத்தை தந்தது நாங்கள், பணியை துவக்கியது நாங்கள், ஆய்வு செய்தது நாங்கள், 70% பணிகள் முடிந்ததற்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடைபெற்று விட்டது, மீதி 30% பணிகளை நீங்கள் முடித்து தரந்தா அது உங்கள் பாலன் பேரா? கரு யார்தோ அவங்க தான், கரு உருவாக்குறவங்க தான் பேர் வைக்கணும். உங்களை புரிஞ்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன், கரு உருவாக்குறவங்க தான் பேர் வைக்கணும், கண்டவன் தான் பேர் வச்சிட முடியாது. கரு யாருக்கு சொந்தம்? அது நான் அங்கே சட்டமன்றத்திலே கேட்டேன், அந்த அம்மா கம்மன் உட்காந்துருச்சு. அப்போ இதை கேட்டு நடந்த எடப்பாடி அதை திரும்பவும் நேற்றுக்கு சொல்கிறாரு, காத்தரின் பேசின் சாலை பிரிட்ஜு நாங்கள் தான் கட்டினார், மின்ட்டு பிரிட்ஜு நாங்கள் கட்டினார். இதை விட அடையாள ஒரு அநியாயம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. அண்ணன் ஆவந்தூர் அரசு பாரதி அவர்களுக்கு தெரியும், சந்துரன் ஒரு நீதிபதி ஹைகோர்ட்டில் சொன்னார், நாங்கள் அந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு ஒரு 48 மரக்கடையை காலி பண்ணணும்னு முடிவெடுத்தோம். மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்துல இருந்தது. அப்போ கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அந்த கடைக்காரங்கெல்லாம். சந்திர நீதியரசர் கோர்ட்டில் சொன்னார், மாநகராட்சி வடசென்னைக்கு ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறீங்க, மாநகராட்சி சார்பில் இங்கே பாலம் கட்டணும்னு முடிவு எடுத்துருக்குறாங்க, நீங்கள் காலி பண்ணி கொடுங்கன்னார். காலி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிரிட்ஜை போய் தளபதி தான் அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சு ஏறத்தாழ 90% வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துருச்சு. வந்த உடனே திறக்கலை அந்த பிரிட்ஜை, திறக்காமல் முடிஞ்ச பிரிட்ஜை அப்படியே பூட்டு போட்டு வச்சாங்க. அப்போ தளபதி சொன்னாங்க, சுப்பிரமணியம் உன் தலைமையிலேயே போய் அங்கே ஒரு போராட்டம் நடத்து, நம்ம கட்டின பிரிட்ஜு இன்னும் திறக்கலை, வள்ளலார் நகர் மின்ட் பிரிட்ஜு போய் அதை ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துங்கன்னாங்க. ஒருங்கிணைந்த சென்னையின் சார்பில் அங்கே போய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும், நடத்திட்டு சொன்னோம், இன்னும் 2-3 நாளில் இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணலன்னா நாங்களாவே ஓப்பன் பண்ணி போயிடுவோன்னு சொன்னோம். ஜெயலலிதா அடுத்த நாளே திறந்துருச்சு. இதெல்லாம் கூட தெரியாமல் நேற்றுக்கு எடப்பாடி சொல்கிறாரு, மின்ட் பிரிட்ஜு நான் தான் கட்டினேன், இந்த காக்கரின் பேசுகிற ஒரு பிரிட்ஜு கட்டினார். இதை விட ஒரு அதாவது அறியாமை முதலமைச்சர்னு சொல்கிறதா, இல்லை தெரிஞ்சே பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லிவிட்டு என் பேரில் ஒரு குற்றச்சாட்டு பண்ணார்,
மா சுப்பிரமணியம் பேர்ல ஒரு வீடு கேஸ் இருக்குது. அவர் கிண்டி தொழில்பேட்டையில ஒரு தொழிலாளிக்கு ஒதுக்கின வீட்டை விலைக்கு வாங்கிட்டாரு. அது சம்பந்தமா கேஸ் இருக்குன்னு தெரியும். அந்த கேஸ் வந்து அந்த வீடு வந்து 1959 ஒரு தொழிலாளிக்கு அலாட் பண்ணது. அவர் கையில இருந்து நான் விலை கொடுத்து வாங்கினது உண்மை. அங்க 400 வீடு இருக்கு, பாதிக்கு மேற்பட்டவங்க வித்துருக்கிறாங்க. எப்ப வித்தாங்கன்னா அரசாங்க வீடை விக்கல அவங்க, அரசாங்கம் கைவிட்டுச்சு, சிட்கோ பராமரிக்கிறத கைவிட்டுடுச்சு. விட்டுட்டோன்னா 95 நான் வாங்கினேன். இன்னைக்கு வந்து 25 ஆகுது நான் அந்த வீட்டுக்கு போய். 25 முன்னாடி நான் அந்த வீட்டுக்கு போய் வீடு வாங்கினேன். 230,000 எனக்கு வீடு வாங்கி கொடுத்தவர் வேற யாரும் இல்லை, இந்த வட்டத்துல கவுன்சிலரா இருந்தார்ல ஜம்புலிங்கம், அந்த ஜம்புலிங்கம் தான் எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு. நீ வீடு இல்லாம இருக்கியப்பா, வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்கியா, நான் உனக்கு வீடு வாங்கி தரேன்னு சொல்லி அவர் தான் எனக்கு அந்த வீடை வாங்கி கொடுத்தாரு. நானும் கூட வாங்கல, எனக்கு அந்த கர்மாந்திரம் ஒன்றும் தெரியாது. வீடை வாங்கி கொடுத்தாரு, 230,000 வீடு வாங்கி கொடுத்தாரு. அந்த வீடை நான் கட்டிக்கினேன். அதுக்கப்புறமா 2005 மழை வந்து ஃப்ளட்ல வந்து அமுங்கிருச்சு. அப்புறம் அந்த வீட்டை கட்டினேன். கட்டினத்துக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி என் பேரில் கேஸ் போடுறதுக்கு இதை முதல்ல 2 IAS ஆஃபீஸரை மாத்தினார். இதை போய் நடவடிக்கை எடுங்கன்னாங்க. IAS ஆஃபீஸர் பேர்ல அங்கே சொல்றது நாகரிகமா இருக்காது, தேவையானால் சொல்வேன். 2 IAS ஆஃபீஸரை கூப்பிட்டு இது பேர்ல நடவடிக்கை எடுனாங்க. அவங்க சொன்னாங்க எங்க உயிரே போனாலும் எடுக்க மாட்டாங்க, ஒன்றும் இல்லைங்க, தொழிலாளர் குடியிருப்புல ஒரு லேபர் டெனமெண்ட்ல இருக்கிறாரு, அந்த இடமே அவருக்கு சொந்தம் இல்லை, கூரை மட்டும்தான் அவருக்கு சொந்தம், இடமே சொந்தம் இல்லை. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் எழுதுறாரு, அந்த லேண்ட் பிலாங்ஸ் டு சிட்கோன்னு எழுதுறாரு, அவரோட கூரை மட்டும்தான் அவருக்கு சொந்தம், அது போய் நடவடிக்கை எடுக்க சொல்லல முடியாதுன்னாங்க. முடியாதுன்னு சொன்னோன்னு 2 IAS ஆஃபீஸரை மாத்தினார். முடியாதுன்னு சொன்ன கைது பண்ண சொன்னார். 2 IPS ஆஃபீஸரை மாத்தினார். அதுக்கப்புறம் CBCID கேஸ்னாங்க. CBCID வரலாற்றுலேயே சம்மன் கொடுக்கறதுக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ், கோர்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ், சாட்சிட்டு தாக்கல் போடணும் போறாருங்கிறதுக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ், நான் எப்பெல்லாம் கோர்ட்டுக்கு போறனோ அதெல்லாமே பத்திரிகை செய்தி ஆக்கின ஒரே வரலாறு அந்த கேஸுக்கு தான். இது எல்லாத்தையும் பண்ணி இதுவரெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியாம நேற்று போய் கோயம்புத்தூர்ல சொல்றாரு மா சுப்பிரமணிய பேர்ல கேஸ் இருக்கு. கேஸ் இருக்கு, வா ஏதாவது பண்ணு வா. ஏன் ஒரு எடப்பாடி இல்ல, 1000 எடப்பாடி வந்தாலும் என்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. என் கால் நகத்தை கூட நீ தொட்டு பார்க்க முடியாது எடப்பாடி. 100,000 எடப்பாடி வந்தாலும் தொட முடியாது. ஏன்னா நான் எவன் கையிலும் இது வரலாம் ஒரே 1 ரூபாய்க்கு கை நீட்டு இருக்கிறேன்னு ஒத்த என்ன குற்றம் சொல்லவே முடியாது. அது ஏன்னா இது வருத்தத்தோட சொல்லல, கோபத்தோடவும் சொல்லல. திரும்பவும் எடப்பாடி முடிஞ்சா முயற்சி பண்ணி அந்த வீட்டை பிடுங்க, முடிஞ்சா பிடிங்க. இந்த அளவில் அவர் நேற்று சொல்லியிருக்கிறாரு. இது ஏன் சொல்றேன்னா ஏதாவது ஜனங்களுக்கு செய்யறத பாருங்க. இப்ப கூட ஒன்றும் இல்லை, ஒரு தண்டனை. நீ 10 வருஷமா பட்டா தரல, நாளைக்கு போய் உட்காந்து செக்ரட்டரியேட்ல உட்காந்து இந்த கிராம நத்தம் சென்னையில் இனிமேல் இருக்காது, எல்லாமே ரயத் வாரியா மாத்திரன்னு ஒரு ஜீவோ ஓனா போட்டுப்போ, அது ஓனா உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டா இருக்கட்டும் அப்படிங்கறத சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்திற்கு இந்த அளவுக்கு திரளாக திரண்டு மிக சிறப்பாக இந்த போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற காரணமாக இருந்த அனைவருக்கும் மீண்டும் 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 நன்றி சொல்லி